பப்ளிக் டெலிஃபோன் பூத்தில் ஃபோன் பேசின அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம யாருக்கு பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க கூட பேசி முடித்ததும் ஃபோனை வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் நாம் பேசி முடித்து ரிசீவரை வச்சதுக்கப்புறம் ஃபோன் பூத்தில் ரிங் ஆனால் அதை நாம் எடுத்து பேசும்போது நமக்கு தெரியாத ஒரு குரல் அதில் கேட்டால் அந்த பேசுகிற குரல் யாருன்னே நமக்கு தெரியாதப்போ நம்மளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அதுவும் வெளி உலகத்துக்கு நம்மளை பற்றின தெரியாத விஷயங்களும் அந்த குரல் நம்மக்கிட்ட சொன்னால் நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் 2003 ஜோயல் சுமாச்சா அவரோட இயக்கத்தில் வெளிவந்த அமெரிக்கன் த்ரில்லர் படமான ஃபோன் பூத். இந்த படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ ஸ்டூவர்ட் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எப்போவுமே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது தான் இவரோட வேலையே. பிஆர்ஓவாக இருந்தாலும் ஹீரோ ரேஞ்சுக்கு பந்தா பண்ணுற அலிஸ்டூ தன்னோட அசிஸ்டன்ட் கூட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க அங்கே ஒரு ஹோட்டல்காரன் வெளியே வந்து இவரை திட்டுறாரு. காசு கொடுக்காமல் திங்க மட்டும் உனக்கு தெரியுது, என் ஹோட்டலை பிரபலமாக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ ஒன்றுமே பண்ணலைன்னு கத்துறான். அதுக்கு ஸ்டூ, இன்றைக்கி நைட் ஸ்டார்ஸோட மீட்டிங் உன்னோட ஹோட்டலில் தான், இன்றைக்கி நீ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆக போகிறான்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போகும்போது இன்னொரு கால் வருது. அதில் ஒரு மியூசிக் டீம் என்னோடய மியூசிக்கை ரிலீஸ் பண்ண ஆளுங்களை ரெடி பண்ணி தர சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டிருந்தேன், இது வரைக்கும் நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காலையும் கட் பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ்காரரை மீட் பண்ணி அந்த இடத்துல நடந்த நியூஸை கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டர் டீமுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு ஸ்டூ. ஸ்டூவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு வேலையும் இல்லைனாலும் தான் ஒரு பிஆர்ஓன்றதுனால மற்றவங்க முன்னாடி எப்போவுமே பிஸியாக இருக்கிற மாதிரியே காட்டிக்கிற ஒரு ஆள். தன்னோட அசிஸ்டண்ட்டை கலட்டி விட்டுட்டு ஃபோன் பூத்தில் கால் டயல் பண்ணுறாரு ஸ்டூ. அப்போது ஒரு பீஸா டெலிவரி பண்ணுற ஆள் வந்து, இந்த பீஸா உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி தான் டெலிவரி சொல்லியிருக்காங்க, பேவும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, நான் இதை பண்ணவே இல்லை, எதுக்காக ஏன்ட்ட எடுத்துகிட்டு வரேன், இருந்தால் அதுக்கான காசையும் வச்சுக்கோ, நீயே எடுத்துகிட்டு போய் தின்னு அப்படின்னு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாரு. எமிலியாங்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்டூவுக்கு இருக்கா, அவளுக்கு கால் பண்ணி உன்னை நடிகையாக்கி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, அதுக்காக இன்றைக்கி ஒருத்தர் நம்ம மீட் பண்ண போகிறோம், நீ கிளம்பி வரணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பெமிலியா தன்னோட ட்ராமா ரிகர்சல் இன்றைக்கி இருக்குது, அதனால் எப்பவும் போல் இன்றைக்கும் வர முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. பெமிலியா கிட்ட பேசி முடித்ததும் ஸ்டூ ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டெலிஃபோன் ரிங் ஆகுது. எமிலியா தான் திருப்பி கால் பண்ணுறான்னு நினச்சி அதை எடுத்து ஸ்டூ பேசுகிறான். அப்போது, உனக்காக நான் ஆசையாக அனுப்பின பீட்சாவை நீ திருப்பி அனுப்பிட்ட, மனித உணர்வுகளை பற்றி உனக்கு கவலையே இல்லைன்னு ஒரு குரல் சொல்லுது. அதுக்கு ஸ்டூ அது ஒரு பிராங்க் கால்னு நினச்சி அலட்சியமாக பேசுகிறான். ஆனாலும் அந்த குரல், நீ ஃபோனை வைக்கவே முடியாது, அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்கிறத மட்டும்தான் நீ பண்ண போகிறன்னு சொல்லி மிரட்டுது. இவன் அதை நம்பாமல் என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவங்களில் நீயும் ஒருத்தனாக தான் இருக்கும், உனக்கு அந்தளவுக்கு திறமை இல்லாததுனால சான்ஸ் கிடைக்காம போயிருக்கோம், என்னை டென்ஷன் ஆகாமல் ஃபோனை வச்சுடுன்னு சொல்ல, அதுக்கு அந்த குரல், சரி நீ வை, நான் உன் ஒய்ஃபுக்கிட்ட பேசிவிட்டு உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கால் பண்ணுது. ஸ்டூ கால் அட்டன் பண்ணி, உனக்கு என்ன வேணும், ஆக்டிங் சான்ஸ் தானே, அதை நானே வாங்கித்தரேன்னு சொல்லி சொல்ல, அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, நீ இப்போ பூத்தில் முதல்ல கால் பண்ண பெமிலியாவோட நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லுது. நீ இந்த டெலிஃபோன் பூத்துக்கு வந்து முதல்ல கால் பண்ண அந்த பெமிலியாவோட நம்பருக்கு இப்போ கால் பண்ணி உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லும்போது ஸ்டூ என்னால் முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறான். அதனால் பெமிலியாவோட நம்பருக்கு அந்த குரலே கால் பண்ணி பேசுது, ஸ்டூவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், உன்கிட்ட அதை மறைக்கிறான், அதை மறைக்கிறதுக்காக தான் தன் கையில் மொபைல் ஃபோன் இருந்தும் டெலிஃபோன் பூத்தில் இருந்து கால் பண்ணுறான். இந்த குரல் சொல்கிற எந்த விஷயத்தையும் பெமிலா நம்புகிற மாதிரி இல்லை, அதனால் பெமிலாவோட லைனை கட் பண்ணிடுறான். ரொம்ப நேரமாக அந்த பூத்தில் ஸ்டூ மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து பூத்தை விட்டு வெளியே வர சொல்கிறான். அதுக்கு ஸ்டூ, என்னால் வர முடியாது, நான் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். அதுதான் ஸ்டூ கிட்ட அந்த குரல், உன் ஒய்ஃப் கெல்லிக்கு கால் பண்ணி உன்னோட பெமிலா விஷயத்தை பற்றி நீ இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது, எல்லாரும் பண்ணுற தப்பை தானே நானும் பண்ணுறேன், என்னை மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு ஸ்டூ சொல்கிறான். இப்போது உன் ஒய்ஃபுக்கு நீ கால் பண்ணுறியா இல்லை நான் கால் பண்ணட்டுமான்னு கேட்க, நானே கால் பண்ணுறேன்னு சொல்லி கெல்லி கிட்ட பேசுகிறான் ஸ்டூ. அப்போது கெல்லி, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அது யாருன்னே தெரியல, புது நம்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்டுக்கு வந்து அது யாருன்னு செக் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டூ ஃபோனை கட் பண்ணிடுறான். நான் சொல்ல சொன்ன எதையுமே நீ கெல்லிக்கிட்ட சொல்லவே இல்லை, நான் உன்னை தான் பார்த்துட்டு இருக்கேன், எந்த கருவியில் டெலஸ்கோப்பி பொருத்திருப்பாங்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல, அது வழியாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் நீ கேட்க, துப்பாக்கியில் தானே அப்படின்னு ஸ்டூ சொல்கிறான். அதுக்கு அந்த குரல், சாதாரண துப்பாக்கி இல்லை, லேட்டஸ்டஸ்ட் டெக்னாலஜி துப்பாக்கியால் தான் நான் இப்போ உன்னை குறிப்பாத்துட்ருக்கேன்னு சொல்லி துப்பாக்கி.
அடைய நினைச்சதாகவும் சொல்றான். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அதை விட்டு வெளியே வான்னு கெல்லி கூப்பிடுறா. நீ சொல்ல சொன்ன எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்டூ போனை கட் பண்ணிட்டு வெளியே வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றான். அப்போ கெல்லி ஸ்டூவை பார்க்க ஓடி வரா. ஸ்டூ அந்த போன் பூத்துலேருந்து வெளியே வந்ததுனால கெல்லி அவனை பார்க்க ஓடி வரா. அப்போது அவளோட நெத்தியில் துப்பாக்கியோட குறி இருக்குது, அதனால் ஸ்டூ நீங்கள் வராத திரும்பி போன்னு சொல்கிறான். அந்த குறியை போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துடுறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸரும் கெல்லியோட தலையை பார்க்குறாரு, அதில் துப்பாக்கியோட மார்க் இருக்குது. திரும்பவும் அந்த பூத்தில் ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோனை எடுத்து பேச சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அதனால் ஸ்டூ உடனே போய் அதை அட்டன் பண்ணுறான். இப்போ குறி ஸ்டூவோட தலைமையில் இருக்குது. அங்கேருந்த போலீஸ்கிட்ட இந்த ஆஃபீஸர் கொலகாரன் இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஜன்னல் வழியாக தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்கிறாரு, யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸ்டூ கிட்ட அந்த குரல், மற்றவங்களை விட நீ எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுறதுனால தான் உன்னை இப்போ வரைக்கும் கொல்லாமல் இருக்கேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்ல, நான் அந்த கொலையை பண்ணலை, என்கிட்ட துப்பாக்கியே இல்லை, எப்படி என்னை போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்குறான். நீ பேசிகிட்டு இருக்கிற அந்த பூத்தில் உன் தலைக்கு மேலே இருக்கிற கேப்பில் கையை விட்டு பாரு, அதில் ஒரு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுவும் கையை விட்டு பார்த்தா அங்கே ஒரு துப்பாக்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். நீ அவனை இந்த துப்பாக்கியில் தான் சுட்டேனும், அப்புறம் அதை மறைச்சி வச்சுட்டணும்னு தான் போலீஸ் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற பில்டிங்கை காட்டுறான். அந்த போலீஸும் அதை பார்க்குறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பெமிலா வரா. இப்போ நீ அந்த பூத்துக்கு மேலே இருக்கிற துப்பாக்கியை கையால் எடுக்கணும், அப்படி எடுக்கலைன்னா நான் யாரை சுடணும்னு நீயே சொல்லு, உன் ஒய்ஃப் கெலியவா இல்லை உன்னோட லவ்வர் பெமிலாவையா அப்படின்னு அந்த குரல் கேட்டு மிரட்டது. இப்போ ஸ்டூ அந்த குரலுக்கு தெரியாமல் தன்னோட மொபைலில் இருந்து கெல்லிக்கு ஃபோன் பண்ணுறான். அவளும் அட்டன் பண்ணி போலீஸ்கிட்ட கொடுக்குறா. ஸ்டூ ஜன்னல் வழியாக தான் அவன் இருக்கிறதையும் தன்னை அவன் மிரட்டுறதையும் ஃபோன் வழியாக சொல்ல, அப்போதான் அவன் என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்கிறத அந்த ஆஃபீஸருக்கு புரிய வருது. அந்த நேரத்தில் கெல்லி தனக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் வந்ததை பற்றி சொல்கிறா. அப்போ அந்த ஃபோன் நம்பரை வாங்கி ட்ரேஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாரு அந்த ஆஃபீஸர். அடுத்ததாக ஸ்டூ கிட்ட வந்து கோட்வேர்டு மூலியமாக தான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்லி வெளியே வர சொல்கிறாரு. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சால் எனக்கும் சாவு தான், உங்களுக்கும் அதே நிலைமை தான் ஸ்டூ சொல்கிறான். இப்போது அந்த ஆஃபீஸரோட தலையில் துப்பாக்கியோட குறி இருக்குது. இதை பார்த்த ஸ்டூ அவரை திட்டி அங்கேருந்து போக சொல்கிறான், அவரும் போயிடுறாரு. இப்போ அந்த குரல், நீ கெல்லிக்கு பண்ண துரோகத்தை இங்கே எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கணும், மீடியா அதை ரெக்கார்ட் பண்ணணும், உன்னை பற்றி இந்த ஊரே தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லலைன்னா கெல்லி இல்லை பெமிலாவை நான் சுட்டு கொண்டுடுவேன்னு திரும்பவும் மிரட்டுது. அது அப்படி மிரட்டினதுனால ஃபோன் பூத்துக்கு வெளியே எல்லாரையும் பார்த்து, நான் வேலை விஷயத்துலேயும் நேர்மையாக இருந்ததே கிடையாது, எல்லாரையும் ஏமாற்றி பணம் பிடுங்கியிருக்கேன், என்னோடய அசிஸ்டன்ட் கிட்டையும் பணம் பிடுங்கியிருக்கேன், பிஆர்ஓன்ற பேரில் நேர்லையும் போய் தான் சொல்லுவேன், ஃபோனில் அதுக்கு மேலே சொல்லுவேன், ஃப்ரெண்டுக்கு மதிப்பே கொடுத்தது கிடையாது, கெல்லியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெமிலா உனக்கு நான் பண்ணதை மன்னிச்சிடு, என்னோடய வீக்னஸ் அந்த மாதிரி, மற்றவங்க முன்னாடி பணக்கார மாதிரி இந்த மாதிரி கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு ஸ்டைலாக நடந்துக்கணுங்கிறது எல்லாமே என்னோட முட்டாள்தனம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். அடுத்ததாக அந்த குரல் கிட்ட, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இதுக்கப்புறமாவது என்னை விட்டுடு, உனக்காக நான் ஒத்துக்கல, நானா தப்பை உணர்ந்து தான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்ல, மறுபக்கம் போலீஸ்காரர் அந்த ஆஃபீஸர்கிட்ட கெல்லிக்கு காலையில் வந்த ஃபோன் கால் அந்த தெருவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஹோட்டலுக்கு அனுப்புகிறாரு. எல்லாருமே நீ ஒத்துக்கிட்டாலும் உன்னை மாதிரி பொய் சொல்கிறவங்களையும் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறவங்களையும் சும்மாவே விட என் மனசு கேட்கல, உன்னை நான் கொல்ல போகிறேன்னு சொல்ல, நீ இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க அங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்னும், உன்னை அவங்க சும்மாவே விட மாட்டாங்கன்னும் ஸ்டூ சொல்ல, அப்படின்னா என் கூடயே கெல்லியையும் கூட்டிகிட்டு போயிடுறேன், அவளை இப்போ சுட போகிறேன்னு சொல்ல, பூத்துக்கு மேலே இருந்த துப்பாக்கியை எடுத்து உனக்கு நான் தானே பிரச்சனை, என்ன கொல்லுன்னு சொல்லி பூத்துக்கு வெளியே வரான் ஸ்டூ. அப்படி ஸ்டூ கத்திக்கிட்டே வெளியே வரும்போது துப்பாக்கியால் சுடப்பட்டு கீழே விழுந்துடுறான். அடுத்த சீனில் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்குற போலீஸ்காரங்க, அந்த சைக்கோ தன்னோட கழுத்தை அறுத்து சூசைடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூவர்ட்டை காட்டுறாங்க. அவன் கண்ணை முழிச்சு, நான் எப்படி இன்னும் சாகாமல் இருக்கேன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆஃபீஸர், அந்த சைக்கோ உன்னை சுட்டுடக்கூடாதுன்னு நான் தான் எங்கள் ஆளுங்களை வச்சு ரப்பர் குண்டால் உன்னை சுட சொன்னேனும் அந்த சைக்கோவையும் பிடிச்சிட்டதாகவும் சொல்கிறாரு. இப்போது கெல்லிக்கிட்ட தான் பண்ண எல்லா தப்பையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறான் ஸ்டூவர்ட். அடுத்து அந்த சைக்கோவை ஸ்டூவர்ட் கிட்ட காட்டுறாங்க. இவன் தான் அந்த கால் வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னே பீட்சா கொண்டு வந்தான், நான் வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு சொல்ல, அதுக்காகவா இவ்வளோத்தையும் பண்ணான் அப்படின்னு ஆஃபீஸர் கேட்குறாரு. இப்போது ஸ்டூவோட காயத்துக்கு மருந்து போட்டு அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்டூவுக்கு மயக்கமாக இருக்குது, அவன் ஆம்புலன்ஸில் இருக்கான். அந்த நேரத்தில் அவன்கிட்ட ஃபோனில் பேசின அதே குரல் கேட்குது. கண்ணை முடிச்சு பார்க்குறான், அவனுக்கு அந்த உருவம் கிளியராக தெரியல, ஏன்னா மயக்கமாக இருக்கான். அப்போது அவன்கிட்ட, உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், திரும்பவும் பொய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி நீ பொய் சொன்னால் நான் திரும்பவும் உனக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
இதோட இந்த படமும் முடியுது. ஒரு வழியா அந்த சைக்கோ இறந்துட்டான்னு நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா அந்த பீட்சா டெலிவரி பண்ண வந்தவன் தான் இறந்துருப்பான். தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, தட்டி கேட்க தான் ஆள் இல்லை. அப்படி பொய் பித்தலாட்டம் பண்ற ஒவ்வொருத்தரையும் தட்டி கேட்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்தா தப்பே நடக்காதுங்கிறது தான் இந்த படம் நமக்கு புரிய வச்சிருக்கும். ஆரம்பத்துல இருந்து அடுத்து என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பிலேயே சஸ்பென்ஸோட கொண்டு போற இந்த படம் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுவரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு படம் பார்த்தின ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரியான பல நல்ல படங்களை பற்றி சொல்ல நான் ரெடி. நீங்கள் உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்கள்.